அன்பு உறவுகளுக்கு வாழ்த்துக்கள் உங்கள் அனைவர் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக நான் உங்கள் முகமது ஷிப்லி தமிழக அரசியலில் வந்து பல்வேறு நாடகங்கள் பல்வேறு நடிப்புகள் வந்து உங்களுக்கு அரங்கேறி வருது அதில் ஒரு சிலவற்றை நாம் வந்து இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம் ஒன்று அரவாக்குச்சியில் போட்டி போட்டியிடக்கூடிய அண்ணாமலை அவர் வந்து பள்ளப்பட்டியில் வந்து ஓட்டு கேட்கக்கூடலை அப்படின்னு வந்து ஒரு சவால் விட்டது அதனுடைய பின்னணி என்ன அதே போல் வந்து ரெண்டாவது வந்து காரைக்குடியில் போட்டியிடக்கூடிய பிஜேபியை சேர்ந்த ஹெச் ராஜா அவர் வந்து பட்டியலில் பட்டியலின சமுதாய மக்களுடைய வீட்டில் போய் டீ குடித்த விவகாரம் மூணாவது தமிழர்கள் ஓட்டு போட்டு தமிழக மக்கள் ஓட்டு போட்டு பிஜேபி ஒன்றும் ஆட்சிக்கு வரல அப்படின்னு சொல்லிவிட்டு பிஜே ப பிஜேபியை சேர்ந்த ஹெச் ராஜா சொன்னதை அது பொய்யான செய்தி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது இது மூன்றையும் அதுக்கான விடைகளை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் முதல்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் பல்லப்பட்டி ஜமாத்தார்கள் வந்து என்ன அவர்கள் வந்து தீர்மானம் போட்டார்கள் அவர்கள் வந்து இந்த கட்சி வந்து அந்த பகுதிக்கு வராத இந்த கட்சி அந்த பகுதிக்கு வராதுன்னு தீர்மானம் போட்டார்களா அப்படி எதுவும் நம்ம வந்து பார்க்கலை ஏன் அப்படி பார்க்கலன்னு சொன்னால் இதில் வந்து எஸ்ஆர் சேகர் பிஜேபியை சேர்ந்த எஸ்ஆர் சேகர் வந்து தன்னுடைய ட்விட்டரில் போட்டிருக்காரு பாருங்க அந்த இது அதில் வந்து அண்ணாமலையுடைய சவாலுக்கு முன் அண்ணாமலையுடைய சவாலுக்கு பின்னாடி ரெண்டு லெட்ரை போட்டிருக்காரு ஒன்று வந்து உங்களுக்கு வந்து பல்லப்பட்டி ஜமாத்துடைய லெட்ரை போட்டிருக்காரு இன்னொன்று வந்து தமிழ்நாடு ஜமாத்துல உலமா அப்படிங்கிற அமைப்பு வந்து கொடுத்துருக்கக்கூடிய லெட்ரை போட்டிருக்காரு அந்த பல்லப்பட்டி ஜமாத்து வந்து அதில் என்ன அவங்க சொல்கிறாங்கன்னா அவங்க வந்து அந்த பகுதியில் உள்ள பெண்களுக்கு வந்து ஜென்ரலாக ஒரு வந்து ஒரு நல்ல உபதேசம் செய்கிறாங்க அதில் இந்த மாதிரி தேர்தல் காலங்களில் வந்து பெண்கள் வந்து வீடு வீடாக நீங்கள் கேன்வாசிக்கு போவாதீங்க வந்து பரதா அணியாமல் நீங்கள் வந்து கூட்டங்களுக்கு போவாதீங்க ஏற்கனவே நீங்கள் எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி நீங்கள் வந்து இதாக இருங்க அப்படின்னு சொல்லி அந்த பகுதியுடைய பெண்களுக்கு வந்து ஒரு ஜென்ரலாக வந்து ஒரு ஒரு அறிவுரை ஒழிய அதில் வேற வந்து எந்த கட்சிக்கு எந்த கட்சியை வந்து உள்ளே உள்ளே விடாதீங்க எந்த கட்சியை நீங்கள் வந்து அனுமதிங்கன்னு அப்படி எதுவும் வந்து உங்களுக்கு வந்து கிடையாது ரெண்டாவது லெட்ரு ஜமாத்து உலமாவுடைய லெட்டரை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் எஸ்ஆர்சுகர் அதில் போட்டிருக்காரு அதில் அதில் என்ன இருக்குதுன்னு சொன்னால் அது தமிழக மக்களுக்கு வந்து என்ன அதில் வந்து அதில் அதில் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் பகுதியில் வரக்கூடிய வேட்பாளர்களுக்கு வந்து நீங்கள் வந்து யாரையும் நீங்கள் வந்து அவங்களோட வந்து வாக்குவாதத்தில் ஈடுபடாதீங்க அவங்க வந்து இன்முகத்தோடு வரவேறுங்க அது உங்களுடைய முடிவை வந்து உங்களுடைய செயலை வந்து நீங்கள் ஓட்டில் காட்டுங்க எல்லாரும் அவங்க வந்து வந்துட்டு போகட்டும் எல்லோரும் வந்து ஓட்டு கேட்டு போகட்டும் அப்படிங்கிறதுனுடைய அடிப்படையில் வந்து அவங்க ஜென்ரலாக அது அதையும் சொல்லிருக்காங்க அதுவும் அதுக்கும் இதுக்கும் தொடர்பு கிடையாது அது வேற கருத்தை பேசுது இது வேற கருத்தை பேசுது அதுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது ஆனால் இவங்க வந்து என்னமோ சவாலுக்கு முன் சவாலுக்கு பின் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க அங்கே யாரையும் பள்ளப்பட்டியில் யாரையும் வந்து உங்களுக்கு தடுக்கலை எத்தனையோ கட்சிகள் வந்து உங்களுக்கு வந்து நாம் தமிழர் கட்சி போட்டிடுது ஆமோ அமமுக போட்டிடுது எல்லாருமே போட்டிடுறாங்க யாரையும் அங்கே வந்து உங்களுக்கு வந்து தடுக்கலை திமுக போட்டிடுது எல்லாருக்கும் வந்து அவங்க வந்து ஓட்டுக்கிட்டு தான் போகிறாங்க அதிமுகவையும் பிஜேபியில் உள்ளவங்கள்டையும் அந்த பகுதி மக்கள் சில விளக்கங்கள் கேட்பாங்க தானே ஏன்னா சிஐஏக்கு நீங்கள் வந்து ஏன் வந்து நீங்கள் ஆதரிச்சிங்க சிஐஏ சட்டத்தை நீங்கள் நீங்கள் தானே கொண்டு வந்தீங்க அதிமுக போக போகக்கூடிய இடங்கள்லாம் அதிமுக மக்கள் கேட்பாங்க இது வந்து ஒரு சமூகத்திற்கு மட்டும் கிடையாது இப்போ தேனியில் வந்து ஓபிஎஸ் பையன் போகும்போது மிகப்பெரிய கும்பல் நின்று வந்து ஒரு கிராமத்தில் தடுத்தாங்களே அதேமாதிரி எத்தனையோ அமைச்சர்கள் வந்து உங்களுக்கு கிராமக்குள்ளே போகும்போது வந்து உங்களுக்கு வந்து தடுத்து நிப்பாட்டி இந்த பக்கம் வராதுன்னு சொல்கிறாங்களே அதற்கு காரணம் என்ன நீ அஞ்சு வருஷம் கழிச்சு ஒன்றுமே செய்யாமல் போனால் இதான அர்த்தம் ஏதாவது நன்மை செஞ்சுருந்தா நீ வந்து கிராமம் இதுக்கு போகலாம் அந்த பகுதிகளுக்கு போய் நீ ஓட்டு கேட்க போகலாம் அஞ்சு வருஷத்துக்கு பிறகு நீ வந்து ஓட்டு கேட்க போகணுன்னு சொன்னால் அந்த பகுதி மக்கள் வந்து கேட்க தான் செய்வாங்க ஏதாவது நீ நன்மை செஞ்சிருக்கிய அண்ணாமலை நீ இங்கே வந்து என்ன சொல்லணும் பிஜேபி இந்தந்த நன்மைகள் செய்திருக்கு அப்படின்னு நீ பட்டியல் பட்டியலிட்டு வந்து அங்கே போய் ஓட்டு கேட்க முடியுமா முடியாது இல்லைனா இப்படி சவால் விடணும் ஏன் பெட்ரோல் நூறுவாக்கி விற்கிது பார்த்தீங்களா அதனுடைய பின்னணி இருக்குமா அதை அப்படி சவால் விடுங்க அப்படி சவால் விட்டு மக்கள்கிட்ட வந்து கேட்க முடியும் இதுக்கு சம்மந்தமே இல்லாமல் வந்து குர்வான் ஹதீஸில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு நான் விவாதிக்க தயார் அப்படின்னா இது இதற்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது எது தவறு அப்படின்னு சொன்னால் இந்த இன்னொன்று போட்டுக்கலாம் உத்தரகாண்டில் வந்து நூற்றுக்கும் மேற்பட்ட கோயில்களில் வந்து ஹிந்து யுவ வாகினிங்கிற ஒரு தீவிரவாத அமைப்பு வந்து என்னென்னா ஹிந்துக்கள் மட்டும்தான் வந்து ஓட்டு கேட்டு வரணும்னு இந்த ஸ்டிக்கர் போட்டிருக்காங்க அவங்க மேலே வந்து எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க இதுதான் இந்தியா போன்ற ஜனநாயகமான நாட்டில் வந்து செய்யக்கூடாது அது அதனால தான் வந்து அவர்கள் மீது வந்து வழக்கு போட்டிருக்கு வேறு எங்கேயுமே யாரும் ஓட்டு கேட்பதற்கு யாரும் வந்து இதை தடுக்கவும் மாட்டாங்க யார் வேணாலும் ஓட்டு கேட்கலாம் யாருக்கு வேணாலும் மக்கள் வந்து போடலாம் ஆனால் நீங்கள் ஒன்றும் ஒன்றுமே செய்யாமல் நீங்கள் ஓட்டு மட்டும் எங்களுக்கு போடுங்கன்னு போய் நின்னீங்கன்னு சொன்னால் மக்கள் கேள்வி தான் கேட்பாங்க ஒரு மக்களுக்கு எதிராக ஒரு சமுதாயத்திற்கு எதிராக நீங்கள் வந்து அனைத்து வேலைகளையும் நீங்கள் செய்வீங்க அந்த மக்கள்கிட்டே போய் எங்களுக்கு வந்து ஓட்டு போடுங்கன்னு வந்து சொன்னீங்கன்னா அந்த மக்களை அந்த உள்ள மக்கள் கேட்க கேட்க தானே செய்வாங்க நீங்கள் என்ன செஞ்சுருக்கேன் எங்களுக்கு முத்தலாக் முத்தலாக் தடை சட்டம் கொண்டு வந்த அதே மாதிரி சிஏஏ கொண்டு வர்றதுக்கு எல்லா முயற்சிகளும் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க தானே செய்வாங்க அதற்கு உங்களுக்கு பதில் இல்லாவிட்டால் அதற்காக நீங்கள் திசை திருப்பாதீங்களா திசை திருப்பதெல்லாம் வந்து எடுபடாது உங்கள் நீங்கள் அடிக்கக்கூடிய எந்த நாடகங்களும் எடுபடாது ஏன்னா தமிழக மக்கள் வந்து அரசியல் விழிப்புணர்வு பெற்ற மக்கள் அதனால் உங்களுடைய எந்த நாடகமும் இந்த தமிழகத்தில் எடுபடாது ரெண்டாவது வந்து ஹெச் ராஜா அவர் வந்து உங்களுக்கு தேவக்கோட்டைக்கு பக்கத்தில் உள்ள ஒரு பட்டியலின சமுதாய மக்கள் வாழக்கூடிய இடத்துக்கு போயிருக்கிறாரு உடனே வந்து அவர் டீ குடித்த சில ஃபோட்டோ ஃபோட்டோ வேணால் சமூக வலைதளங்களில் போட்டு ஸ்டிக்கர் ஒட்டி இருக்குது புது ஊட்டம் அப்போ தான் வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க பின்னாலே எல்லாம் வந்து அந்த மார்க்கர் போட்டு எழுதின எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சமூக வலைதளம்லாம் போட்டிருந்தாங்க நான் கூட அதில் வந்து ஒரு இது பண்ணேன் ஒரு டவுட்டாக இருந்துச்சு நமக்கு இது வந்து ஒருவேளை ஃபோட்டோஷாப் செஞ்சு போட்டிருப்பாங்களோ அப்படின்னு நினச்சி நான் வந்து அதில் இருந்தேன் இருந்தாலும் அதில் வெரிஃபை ப வெரிஃபை பண்ணுவோன்னு சொல்லிட்டு தான் ராஜாவுடைய இதில் போயிட்டு ட்விட்டர் பதில் போய் பார்த்தா அவரே அந்த ஃபோட்டோ தான் போட்டிருக்காரு அப்போ என்ன அர்த்தம் அந்த புது கப்பில் தான் அந்த ஸ்டிக்கரை கிழிக்கலை நேரம் இல்லை ஸ்டிக்கரை கிழிக்கலை கீழே வந்து எஸ்ஆர் பை எஸ்எல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மார்க்கரில் போட்டால் அந்த புது டம்ளர்லாம் வந்து குடி அதற்கு கீழே வந்து இந்த வினோத்துங்கிற ஒரு கேள்வி கட்டுக்கார் பாருங்க அந்த டீயாவது அந்த வீட்டில் போட்டாதா அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஃபிளாஸ்கில் கொண்டு வந்தீங்களா தான் கேட்குறாரு அது கூட அது கூட டவுட் இருக்குது பாருங்கள் ஏன்னா நீங்கள் நடிப்பது நீங்கள் இது போன்ற ஃபோட்டோக்களை போட்டு நடிப்பது மக்களுக்கு வந்து தெரியும் ஏன்னா இவைகளை இதே இது கேட்குறேன் எந்த 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 பகுதிகளுக்கு போயிட்டு இந்த மாதிரி போகிறீங்க பட்டியலின சமுதாய மக்கள் வாழக்கூடிய இடத்துக்கு மட்டும் இந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்து போகிறீங்களே பிராமண சமுதாய மக்கள் வா வாழ வாழக்கூடிய இடத்துல போயிட்டு அங்கே போயிட்டு நாங்கள் டீ குடிச்சோன்னு ஃபோ ஃபோட்டோ ஃபோட்டோ கொடுக்கலாம் ஏன் போடுறது கிடையாது இப்போ உங்களுக்கே உறுத்துதான் இல்லையாங்க இந்த இடத்துக்கு போனால் நமக்கு வந்து இந்த மக்களுக்கு நம்ம ஒன்றும் செய்யலை அவர்களை நம்ம வந்து ஒன்றா ஆக்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு உறுத்து இல்லையா அதனால தான் அந்த ஃபோட்டோவை போட்டு அந்த மக்களை ஏமாத்த பார்க்குறீங்க அதெல்லாம் யாரும் ஏமாற மாட்டாங்க யாரும் ஏமாறுறதுக்கு இந்த தமிழகத்தில் வந்து ஏன்னா அது வந்து வடநாட்டில் இருக்கலாம் உங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய பொய்களை நம்பிக்கொண்டு வந்து உங்களுக்கு திருப்பி திருப்பி ஓட்டு போடக்கூடிய மக்கள் வந்து வடநாட்டில் இருக்கலாம் தமிழக மக்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் வந்து தெளிவான அரசியல் விழிப்புணர்வு பெற்றவர்கள் மூணாவது நாராயணன் வந்து ஒரு அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் வந்து ஒன்று போட்டுருக்காரு ராஜா வந்து ஹெச் ராஜா வந்து முன்னால் பேசி பேசினது தமிழக மக்கள் ஓட்டு போட்டவொன்னும் பிஜேபி ஆட்சிக்கு வரல அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொன்ன செய்தியை வந்து போட்டிருக்காரு அதில் வந்து இது பொய்யான செய்தி அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு உடனே அது கம்பேரிசன் உங்களுக்கு ஏற்கனவே ஜூவில ஜூனியர் கவர்னில் வந்த அந்த செய்தி உண்மையான செய்தியை எடுத்து போட்டு இது பொய்யான செய்தியில் உண்மையான செய்தி தான் உண்மை தான் ஏன்னா அவர் வந்து பத்திரிகையாளரை சந்திக்க போகும்போது பத்திரிகையாளர்கள் வந்து கேட்ட கேள்விக்கு வந்து பதில் சொல்ல முடியாமல் வந்து அடுத்த இது வந்து தமிழக மக்கள் ஓட்டு போட்ட ஒன்று பிஜேபி வந்து ஆட்சிக்கு வரலை அப்படின்னு சொன்னது உண்மை தான் இதை நீங்கள் என்ன தான் சொன்னாலும் உங்களுடைய பழைய வரலாறுகள்லாம் அப்படியே இருக்குது அதெல்லாம் மக்கள் தோண்டி எடுத்துருவாங்க ஹெச் ராஜாவுடைய உளறல்கள்னு போட்டாலே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எல்லாம் வந்து உளுந்துடும் எல்லாம் நீங்கள் என்னென்னா சொன்னீங்க எஸ் வி சேகர் வந்து பெண்களை பற்றி என்ன சொன்னார் அதே மாதிரி வந்து ஹெச் ராஜா வந்து நடிகர் விஜய் பற்றி என்ன சொன்னார் எல்லாரையும் ஜோசப் விஜயின்னு சொல்லி கொச்சப்படுத்தி பேசினது எல்லா விஷயங்களும் உங்களுக்கு வந்துடும் எல்லாத்துக்கும் சேர்த்து தான் இந்த தேர்தல் உங்களுக்கு முடிவு சொல்லும் நீங்கள் இவ்வளோ நாள் படுத்துனா இன்னைக்கு இன்றைக்கி நல்லவர்கள் மாதிரி போயிட்டு அங்கே உட்காந்து இங்கே உட்காந்து நீங்கள் வந்து போஸு போஸ் கொடுத்து போகிறீங்களா நாங்கள்லாம் உத்தமர்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் போகிறீங்கள எல்லாரும் மக்களுக்கு எல்லா நீங்கள் செய்த அனைத்து விஷயங்களும் மக்களுக்கு தெரியும் எல்லாத்துக்கும் சேர்ந்து தான் இந்த தேர்தலில் உங்களுக்கு விடை விடை தருவாங்க தமிழக மக்களை நீங்கள் ஒன்றும் ஏமாற்ற முடியாது ஏன்னா நான் முன்னால் சொன்னது தான் தமிழக மக்கள் வந்து அரசியல் விழிப்பு உள்ளவர்கள் அதற்கான விடையை உங்களுக்கு இந்த தேர்தலில் கண்டிப்பாக தருவார்கள் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி